வணக்கம் கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் நம்ம வந்து தோட்டத்தில் பறிச்சிக்கலாம். இஞ்சி செடிக்கு இடையில வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது பாருங்கள். இதை அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்க, வீட்டில் உள்ள வெங்காயம் தான் இதை வந்து நம்ம அப்படியே வந்து இஞ்சி செடிக்கு இடையில் அப்படியே ஊனி வச்சுருக்குறோம். நல்லா வளர்ந்துருச்சு. வெங்காயத்தாள் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டிலே வளர்த்த வெங்காயத்தாள் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்குறோங்க. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷேப்பில் எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் பொரியலுக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 4 வந்து பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இதை வந்து அரைச்சி எடுக்கிறதுக்காக இதை வந்து எடுத்து வச்சுருக்குறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மிக்சியில் அரைக்கிறத அரைச்சிக்கலாம். 3 பச்சை மிளகாய், ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 4 பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு நம்ம வந்து பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒரு கடாய் காய வச்சுருக்கோம், எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, வத்தல் போட்டுக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த மிளகாய் தேங்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ மசாலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வெங்காயத்தாள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வெங்காயத்தாள் நல்லா வெந்துருச்சுங்க. அதிக நேரம் வந்து வேக வேண்டியதில்லை. ஒரு 2 மினிட்ஸ் போட்டாலே வெங்காயத்தாள் நல்லா வெந்துடும். இப்போ சூப்பரான சுவையான வெங்காயத்தாள் பொரியல், ஸ்ப்ரிங் ஆனியன் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ சுவையான ஹெல்த்தியான ஸ்ப்ரிங் ஆனியன் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.